Hello friends, welcome to Radhi Tailoring. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 44 சைஸ் ப்лауஸ் கட்டிங் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க friends. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ப்лауஸ் கட் பண்றதுக்கு பாருங்க 1 மீட்டர் கிளாத் வந்து நான் எடுத்துர்க்கேன். ஹோல்டிங் சைடு வந்து நம்ம சைடுல இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கனா இந்த மாதிரி ஓபன் பாகம் இருக்கிற மாதிரியும் டபுளா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. First, we mark the back part. Back part is made of 1 inch chocolate. We will put a chest on the chest. We will mark the thigh. We will mark the 1 inch. That is why we will mark the 1 inch. We will mark the 1 inch. We will mark the thigh. Mark பண்ண இடத்துக்கு இது போல லைன் போட்டுக்கோங்க. தையலுக்காக mark பண்ண இடத்துக்கும் இது போல லைன் போட்டுக்கலாம். ப்лауஸினுடைய சரியான ஹைட் அப்படினு பார்த்தா 15.5 இன்ச் சரிங்களா? 1/2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து நம்ம ஷோல்டருடைய தையலுக்காக 1/2 இன்ச் தேவைப்படும் இல்லீங்களா? அதனால 15.5 பிளஸ் 1/2 சரிங்களா? 16 இன்ச் வந்து நம்ம mark பண்ணிக்கலாம். அதே போல ரெண்டு இடத்துல வந்து mark பண்ணிக்கோங்க. Mark பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். கழுத்து அகலம் அப்படினு பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்து நான் mark பண்ணிக்கிறேன். ஷோல்டரினுடைய சரியான அகலம் அப்படினு பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் 3/4 இன்ச் தையலுக்காக பிளஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச், நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்றதுக்காக 1/4 இன்ச் சரிங்களா? டோட்டலா 3/4 இன்ச். 2.5 பிளஸ் 3/4 சரிங்களா? 3.5 இன்ச் வந்து mark பண்ணிக்கலாம். இப்ப டோட்டல் பாத்தீங்க அப்படினா நமக்கு 6 இன்ச் வருது. அந்த 6 இன்ச் அப்படியே கீழ வந்து mark பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரெண்டு இடத்துல நம்ம mark பண்ணிட்டோம். ரெண்டு மார்க்கிங்க்கும் இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன்ல நம்ம arm length வந்து mark பண்ணிக்கலாம். Arm length அப்படினு பாத்தீங்கன்னா 6 இன்ச் நான் mark பண்ணிக்கிறேன். அதே 6 இன்ச் ரெண்டு இடத்துல வந்து mark பண்ணிக்கோங்க. Mark பண்ண இடத்துக்கு இது போல லைன் போட்டுக்கலாம். இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்க இந்த கார்னர்ல இருந்து 1 இன்ச் வந்து mark பண்ணிக்கலாம். அதே போல இந்த சைடுல இருந்த கார்னர்ல இருந்து மேல் பக்கமா பாத்தீங்க அப்படினா 2.5 இன்ச் வந்து mark பண்ணிக்கலாம். இந்த சைடுல பாத்தீங்க அப்படினா 2.5 இன்ச் வந்து நம்ம mark பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணு மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணீங்க அப்படினா நமக்கு arm hole வளைவு வந்து கிடைச்சிரும் சரிங்களா? இந்த மாதிரி நம்ம arm hole வளைவு வந்து mark பண்ணிக்கலாம். இல்ல உங்ககிட்ட ஸ்கேல் இருக்கு அப்படிங்கற பட்சத்துல நீங்க ஸ்கேல் வச்சு வந்து mark பண்ணிக்கலாம் சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் தையலுக்காக mark பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழ் பகுதியில் arm round வந்து சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். Arm round அப்படிங்கறது நமக்கு 9 இன்ச் தேவைப்படும். பாருங்க 9.5 இன்ச் இருக்கு சரிங்களா? நம்ம எப்பவுமே 1/2 இன்ச் உள் பக்கம் தள்ளி mark பண்ணிக்கலாம். ஏன் கேட்டிங்கனா இந்த கிளாத் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகக்கூடிய கிளாத் சரிங்களா? அதனால 1/2 இன்ச் உள் பக்கம் தள்ளி mark பண்ணிக்கலாம். உங்களுக்கு arm hole ரொம்ப லூசா இருக்கு அப்படிங்கற பட்சத்துல நீங்க arm length வந்து மேல வந்து mark பண்ணி போட்டுக்கலாம். பட் ஆனா இந்த எக்ஸ்பாண்ட் ஆகக்கூடிய கிளாத்ங்கிறதுனால 1/2 இன்ச் உள் பக்கம் தள்ளி mark பண்ணோம் அப்படினா நமக்கு சரியா இருக்கும் சரிங்களா? இப்போ சரியா பாருங்க, மறுபடியும் நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா நமக்கு 9 இன்ச் தேவைப்படும். பாருங்க நம்ம 1/2 இன்ச் வந்து உள் பக்கம் தள்ளி mark பண்ணவும் சரியா நமக்கு 9 இன்ச் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா? அப்ப arm hole round வந்து சரியானதா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம back neck வந்து mark பண்ணிக்கலாம். Back neck பாத்தீங்கன்னா நான் 8.5 இன்ச் வந்து mark பண்ணிக்கிறேன். அகலம் பாத்தீங்கன்னா இங்க 2.5 இன்ச் mark பண்ணோம். 1/2 இன்ச் சேர்த்து நான் 3 இன்ச் வந்து நான் mark பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. நீங்க ஃப்ரீ ஹேண்டாவும் வந்து டிரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லங்கற பட்சத்துல நீங்க ஸ்கேல் வச்சு வந்து mark பண்ணிக்கலாம். இது மாதிரி arm hole ஸ்கேல் வச்சு நீங்க வந்து டிரா பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம்தான். நான் ஃப்ரீ ஹேண்டாவே வந்து டிரா பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பேக் பார்ட்ல அனைத்து அளவுகளையும் mark பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க செஸ்ட் ஆன் mark பண்ணிருக்கோம் இல்லீங்களா? இந்த இடத்துல வந்து ஹெர்கட் கொடுத்துக்கோங்க.
கால் இன்ச் உள் பக்கத்தில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஹெர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும் இல்லைங்களா, மடிச்சடிக்கக்கூடிய லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஹெர்கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். மீதி இருக்க கிளாத்தை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சைடில் நான் பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த சைடில் ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் வந்து இந்த மாதிரி கரெக்டாக மேலே வச்சுக்கோங்க. ஷோல்டர்னுடைய கார்னரும் செஸ்ட் ரவுண்டினுடைய கார்னரும் ஒரே நேர்கோட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபுல் கிராஸ் கிடைக்கும் சரிங்களா. கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இது மாதிரி ஷோல்டர், ஆர்ம் ரவுண்டு, நெக் ரவுண்டு எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. எப்பவும் போல் நம்ம முன் உயரம் மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறேன். ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக் பகுதியை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் ஆர்ம் ரவுண்டு பகுதி சரிங்களா, இதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செஸ்டோன் மார்க் பண்ண இடத்த இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சைடு உயரம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஃபோல்டிங் பகுதியையும் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் வந்து நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டரினுடைய லைனை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விடுங்க. அதே போல் ஃபோல்டிங் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோல்டிங் லைனையும் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் முன் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணணும். ஷோல்டருடைய இந்த லைன்லேருந்து பாருங்கள் நம்ம முன் கழுத்து உயரம் இந்த ஃபோல்டிங்குடைய லைனில் மார்க் பண்ணிக்கிறோம். 6 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் 2 இடத்துல 6 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1/4 இன்ச் வந்து உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம உள் பக்கமாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மார்க் பண்ண இடத்துலருந்து ஷோல்டருக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த லைனில் வந்து லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து முன் கழுத்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம முன் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு முன் உயரம் அப்படிங்கிறது 13.75 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் 2 இடத்துல 13.75 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன்லேருந்து பாருங்கள் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 2 சைட்லேயும் பாருங்கள் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கிராஸினுடைய அளவுன்னு பார்த்தா நம்ம 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கிங்லேருந்து பாருங்கள் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டினுடைய அகலம் அப்படிங்கிறது 3 இன்ச் சரிங்களா, ஆக 3 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மார்க்கிங்க்கு லைன் போட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ரெண்டு மார்க்கிங்க்கும் லைன் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மார்க்கிங்கும் கீழ் சைடில் ஒரு லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டெப்த்து வந்து லைட்டாக கொடுத்துக்கலாம். 1/4 இன்ச் அகலத்தில் லைட்டாக வந்து டெப்த்து கொடுத்துக்கோங்க. உடல் பருமனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமாக வந்து டெப்த்து கொடுக்க வேண்டாம். 1/4 இன்ச் கொடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. இதுவே ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1/2 இன்ச் கூட டெப்த்து கொடுக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து அனைத்துமே ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ண இடத்துல ஹெர்கட் கொடுத்துக்கோங்க. நம்ம டாட் பிடிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் செஸ்டோன் மார்க் பண்ண இடத்துலையும் இது மாதிரி ஹெர்கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பேக் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க.
நம்ம ரெடி பண்ண ஃப்ரண்ட் பார்ட்டையும் வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் பேக் பார்ட்டினுடைய ஷோல்டரும் ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய ஷோல்டரும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம செஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, மார்க் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹெர்கட் ரெண்டும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்லேயும் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் ஹெர்கட் வந்து சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபோல்டிங் சைட்லேயும் கிளாத் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டி வந்து ரெடி பண்ண போகிறோம். பட்டிக்கு தேவையான கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க, ரா ஏஜை வந்து சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹாஃப் இன்ச் கேப்பில் ஒரு லைன் போட்டுக்கோங்க, தையலுக்காக நம்மளுக்கு தேவைப்படும். இந்த லைனுக்கு மேலே தான் நம்ம வந்து பட்டியினுடைய அகலங்கள் வந்து மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொக்கி பட்டி சைடில் நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த கார்னரில் இருந்து ஹாஃப் இன்ச் வந்து மேல் பக்கமாக தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதே போல் இந்த ஹெர்கட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஹெர்கட்லேருந்து மேல் பக்கமாக ஹாஃப் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் ரெண்டாவது ஹெர்கட்லேருந்தும் ஹாஃப் இன்ச் மேல் பக்கமாக தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த கார்னரில் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மேல் பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனில் தான் நம்மளுக்கு வந்து தையல் வந்து போட போகிறோம் சரிங்களா. பட்டி ஜாயின் பண்ணும் பொழுது நம்ம இந்த லைனில் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ இந்த மார்க்கிங்லேருந்து இந்த கீழ் சைடில் பேக் சைடில் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைன் வரைக்கும் நம்ம வந்து பட்டியினுடைய அகலங்கள் வந்து மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா. பாருங்கள் இந்த லைனை வந்து இப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக இந்த லைனோட ஃபோல்டு பண்ணிடுங்க. இப்போ நம்ம பட்டியினுடைய அகலங்கள் மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃபஸ்ட்டு பட்டியினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக பாருங்கள் 3.5 இன்ச் இருக்குது. 3.5 இன்ச் அப்படியே எடுத்து கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த கிராஸினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா 3.5 இன்ச் சரிங்களா. இந்த 3.5 இன்ச்சை இந்த இடத்துலருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் மேல் பக்கம் தள்ளி அதே 3.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஹெர்கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹெர்கட்லேருந்து கீழ்ப்பக்கம் எவ்வளவு அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.75 இன்ச். அந்த 2.75 இன்ச்சை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் அதே சேம் அளவு தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் சரிங்களா. அந்த 2.75 இன்ச் அந்த 2.75 இன்ச் அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ பாருங்கள் இந்த இடத்துலேருந்து இந்த ஹெர்கட்லேருந்து பாருங்கள் இந்த எண்டிங் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 7.5 இன்ச் இருக்குது. கிராஸ் வைஸில் 7.5 இன்ச் சரிங்களா. அதே 7.5 இன்ச் அப்படியே வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த கார்னரில் பாருங்கள் பட்டியினுடைய அகலம் அப்படின்னு பார்க்கும்போது 4.5 இன்ச் வந்து கிடைக்குது சரிங்களா. அந்த 4.5 இன்ச்சை அப்படியே எடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பட்டியினுடைய அகலம் 1, பட்டியினுடைய அகலம் 2, பட்டியினுடைய அகலம் 3 நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா. 3 இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா. அகலம் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்படி டாட் பிடிக்கும் பொழுது பாருங்கள் இந்த மாதிரி டாட் பிடிப்போம் இல்லைங்களா, இப்போ வந்து உள்பக்கமாக போயிடும் சரிங்களா. ஆக இந்த அகலம் நம்ம வந்து எடுத்துக்கல சரிங்களா. இதை டைரெக்டாக இந்த அளவை மட்டுமே நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். 3 அகலங்களையும் ஜாயின் பண்ணி இது மாதிரி நம்ம லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். ரா ஏஜி வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நாற்பத்தி 44 சைஸ் பிளவுஸ் கட்டிங் பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்தோம். பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் பட்டி வந்து எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துட்டோம் சரிங்களா. ஸ்லீவ் கட்டிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பிளேலிஸ்ட்டில் ஸ்லீவ் கட்டிங் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.